வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் அடுத்து ரக்ஷிதாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கணும். வேற லெவல் பின்னிட்டாங்கன்றது, பின்னி பெடல் எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அப்பா அம்மா அவங்க ரெண்டு பசங்க இருக்காங்க. ஸோ அப்பா அம்மா வந்து நல்லா படிக்க வச்சு ஒரு வேலைக்குலாம் போகிறானுங்க, பசங்க கல்யாணம் ஆகி இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட சூழ்நிலை சரியாமல் அவங்க வீடு காலி பண்ணப்படுது. ஸோ பையன் வீட்டில் போய் தங்குறான்னு இருக்கிறாங்க. அப்போ வந்து பசங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, சரி ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருப்பாங்க, பிரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி, பிரிச்சா நம்ம கூட வரமாட்டாங்கன்னு பிளான் பண்ணுறாங்க. பிரிச்சு கூட்டு போறாங்க, கூட்டு போயிட்டு பிறகு அது என்னென்னலாம் நடக்குதுன்றதுதான் சுச்சுவேஷன் அந்த டிராமா. வேற லெவல் இந்த ஸ்கிரிப்டில் லவ் சரி, பாசம், அன்பு, அதுக்கப்புறம் கோவம், பிரிவு, அழுக, டார்ச்சருன்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஒரே டிராமாவில் எடுத்துகிட்டு வந்து ரக்ஷிதா பண்ணது வேற லெவலுங்க. பின்னிட்டாங்க. இதில் ராம் பர்ஃபார்மன்ஸ்லாம் நான் பார்த்து இதுவாயிட்டேன். ஸோ ரெண்டு சாங் வந்ததுங்க. ஃபர்ஸ்ட் வந்து லவ் சாங் இது பண்ணுற மாதிரி ஒரு சாங்கு, சூப்பராக ஆக்ட் பண்ணாங்க ராமும் ரக்ஷிதாவும். அந்த லவ் சாங்லேயே வேற லெவல் கிழிச்சிட்டாங்கன்றத சொல்லிடணும். ரெண்டாவது மைனா அண்ட் ஆயிஷா வந்து பையனாக பண்ணாங்க. அந்த இடத்துல பையனா வந்து ஸோ ஒரு ரூடா ஒரு ரவுடி மாதிரி பையனா வந்து நம்ம மைனா வந்து ஒரு சில இடத்துல காமெடியெலாம் நிறைய பண்ணாங்க, பட் ஆயிஷா சூப்பராக பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரித்து கூப்பிட்டு போகிறாங்க. ஒன்றா இருந்தால் நம்ம கூட வரமாட்டாங்கன்னு பிளான் பண்ணாங்க பசங்க, பட் ஒன்றா இல்லாமல் ரெண்டு பேரும் பிரித்து ரெண்டு சைடில் கூப்பிட்டு போகும்போது அது ஒரு வேறு மாதிரி இருந்தது. ஸோ அங்கே போகும்போது பிரியிற மாதிரி ஒரு சாங்கு. ஸோ அந்த இது மாய நதியிலேன்ற மாதிரி ரஜினி சாங்கு வேற லெவல். அந்த சாங்குக்கும் சரி, இவங்க ரெண்டு பேர் பர்ஃபார்ம் பண்ணதும் சரி வேற லெவல். பட் எனக்கு ஒரு சில இடத்துல ராமோட ரியாக்ஷன் வரலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது வேற லெவலில், அந்த ஃபீலிங்கை எடுத்துகிட்டு வந்தாங்க, கண்ணு முன்னாடி காமிக்க வச்சாங்க, வேற லெவலாக இருந்தது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நோட் பண்ண வச்சாங்க அந்த பர்ஃபார்மன்ஸில் என்னென்னா. ஸோ அந்த தலையில குங்குமம், மேரேஜ் ஆனவங்களுக்கு குங்குமம் முக்கியம் இல்லை, ஸோ அந்த விதம், தாலியில் வைக்கிற குங்குமம், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க க்யூட்டாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸில் பண்ணியிருக்காங்கன்றது தெளிவாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போனதுக்கப்புறம் ஸோ அந்த இது பார்ப்போம்ல, ஸோ நம்ம உணர்வோம்ல, நமக்கு எதனா பேடாக நடக்க போதுன்னா உணர்வோம்ல. ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு பையன் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த குங்குமம் தவறி விழுறது, பூ தவறி விழுறதும் போது ஒரு ஃபீலிங் வருது ரக்ஷிதாக்கு. அதை போயிட்டு அங்கே பையன் அப்பாவை பார்க்கணும், அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி, அதுக்கப்புறம் பையனை கூப்பிட்டு போய் அங்கே பையன் வராமல் அப்பா வந்து நெஞ்சு வழியில் இறந்துடுறாரு. அந்த சீனில் வந்து ரக்ஷிதா ஆக்ட் பண்ண விதம், அந்த பூவை கலைச்சிட்டு அந்த பொட்டை கலைச்சிட்டு, ஸோ அந்த ஃபீலிங் எடுத்துகிட்டு வராங்கல்ல கண்டினியூஸாக, சூப்பராக எடுத்துகிட்டு வந்து வேறு லெவலாக பண்ணாங்க. ஸோ அந்த ரக்ஷிதாவோட எமோஷன் வேறு லெவலுங்க. இந்த பர்ஃபார்மன்ஸு அடி தூள் கலப்பிட்டாங்க. இந்த வாரம் ரக்ஷிதா டாப் நாச்சு கைஸ், வேறு லெவல். அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது நமக்கே அந்த அளவுக்கு பாராட்டணுன்ற மாதிரி இருந்தது. கிழிச்சிட்டாங்க. எனக்கு ஸ்பெஷல் மென்ஷன் என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு வருத்தமா இருக்கு என்னன்னா, இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ராம் எலிமினேட் ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ராம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த வாரத்தில். இந்த வாரம் நாமினேஷன்ல ராம் போகக்கூடாதுன்றது, அவர் போகக்கூடிய ஆள் தான், பட் இந்த வாரம் ராம் எலிமினேட் ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்றது எனக்கு தோணுது. ஏன்னா இதெல்லாமே நான் பண்ண வேற லெவல் பண்ணியிருக்காரு ராம், அந்த ஒரு விஷயம் இருக்கு. பட் இதையும் சொல்றேன் பாருங்க, இந்த பர்ஃபார்மன்ஸையும் நம்ம ஜனனி வந்து இல்லை நல்லா இருக்காதுன்ற மாதிரி சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, அடுத்து நடக்கும். இதுல இன்னொரு விஷயமும் நோட் பண்ண, எல்லாரும் சன்மானம் இருக்கிறவங்களா கொடுத்தாங்க, பட் ஜனனி வந்து சன்மானமே கொடுக்கல. ஆனா அவங்க அடுத்த பர்ஃபார்மன்ஸ் ஆன தனாக்கு காசு கொடுத்தாங்கன்றது முக்கிய குறிப்பு. அடுத்து ஜட்ஜஸ் சம்மன்ஸ்ல வந்து நம்ம மணியும் சூப்பரா சொன்னாரு, எடிக்கவும் சூப்பரா சொன்னாரு, ஆனா இவருக்கு ஃபீலிங்கே வரலையா விக்ரமனுக்கு, அது ஃபீலிங்கே வரலங்க. ஃபீலிங் இதுக்கு மேல நாங்க கதறி கதறி அங்க நடிச்சுட்டு இருக்காங்க, ஃபீலிங்கே வரலையா அதுல, என்னையா சொல்ற விக்ரமன் அப்படின்ற மாதிரி வேற இடத்துக்கு போயிட்டாரு. அப்பா அம்மா எடுத்துன்னு போய் விடக்கூடாது, அனாதை ஆஸ்திரமோ இதெல்லாம் சொன்னாரு. அப்பா நீ கான்செப்ட், அவங்க பண்ண கான்செப்ட பேசி அவுட் ஆஃப் த கான்செப்ட் போவாதப்பா, அங்க இருக்கிறது வேற, இதை வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்தில் ரக்ஷிதா கிழிச்சிட்டாங்கன்றதுதான் ஒரே வார்த்தை. எத்தனை பேர் ரக்ஷிதாவோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.